சிங்கப்பெண் பாடலை சம்மந்தமாக பேசணுன்ட்டு இருந்தேன். சிங்கப்பெண் பாடல் வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அது வந்து பெண் விடுதலைக்காக பாடப்பட்டதா, இல்லை ஆண் ஆதிக்கத்தை எதிர்த்து பாடப்பட்டதா, இல்லை பெண் உரிமைக்காக பாடுபட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வரிகள், அந்த பாடல்கள் பாடிய விதம், அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தா பெண் அடிமையாக இருக்கக்கூடிய பெண்ணை ஊக்குவிக்கிற மாதிரி தான் அந்த பாடலில் இருக்குது. அதாவது ஒரு பெண் அடிமையாக இருக்கிறதுக்கு காரணமே ஆணாதிக்கம். இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிறனால தான் பெண்ணுடைய பெண்ணை வந்து அடிமைப்படுத்துகிறோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஏஆர் ரகுமான் வந்து ஒரு ஆண், ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறது, அப்புறம் அந்த எழுத்தாளர் அவரும் ஒரு ஆண், அப்புறம் டைரக்டர் அவரும் ஒரு ஆண், அப்புறம் பாடப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து மேலே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அதில். அது வந்து விஜய் வந்து விஜய்க்காக பாடப்பட்டோம், விஜய் வந்து பாடுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் என்ன, பெண் விடுதலைக்காக ஒரு பாடப்பட்ட பாடலாக இருந்திருந்தால் அது வந்து ஆணாதிக்கத்தை எதிர்த்து பாடியிருக்கணும். அதுதான் உண்மையான பெண் விடுதலை. ஆண்கள் பாடுவதாக இருந்தால் அது பெண்ணுடைய ஆணாதிக்கத்தை பற்றி பாடியிருக்கணும். அதே பெண்கள் வந்து இந்த விதத்தை பாடியிருக்கலாம், வந்து ஆணாதிக்கத்தை அழிக்கக்கூடிய இடத்துல இருந்தும் அதை பற்றி கேள்வி எழுப்பாமல் இருக்கும் பொழுது பெண்கள் வந்து சரி, பெண்கள் நீங்கள் வந்து ஆண்களை எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த கான்டெக்ஸ்ட், இந்த பாடல் வந்து பெண்கள் எழுதியிருந்தாலோ இல்லை பெண்கள் பாடியிருந்தாலோ அது ஓகே, அது இருக்கக்கூடியது. ஆனால் இந்த பாடல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குறது, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன, இது ஒரு சமூகத்தில் பெரியார் பிறந்த மண்ணில் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பும் ஒரு கிரிட்டிசிசம் கூட இதை பற்றி வந்ததில்லை. அதனால் இந்த நானும் சரி ஃபஸ்ட்டே போடலான்னு பார்த்தேன், சரி படம் பாட்டு வந்த உடனே போட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் இப்போ போடுறேன்.